இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே உடனே எங்களோட எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டென் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது வருகிற நவம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது உறுதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் பதிமூணுலேருந்து அடுத்ததாக மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நடக்கும் ஸோ இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எதைப்படி சொல்லியிருக்காங்கன்னா வாக்கியப்படி சொல்லியிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடத்தில் ரெண்டு ஃபாலோ பண்ணுவோம் ஒன்று வந்து வாக்கியம் இன்னொன்று வந்து திருக்கணிதம் ஸோ வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலங்காலமாக இருந்துட்டு வருது ஸோ அதன் அடிப்படையில் நவம்பர் தேதி குரு பயிற்சியானது நடக்குது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பயிற்சினா அது குரு பயிற்சி ஸோ இந்த குரு பயிற்சியில நவம்பர் பதிமூணுக்கு மேல இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு அடுத்ததா வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வாக்கிப்படி கணக்கிடப்பட்டிருக்கு ஸோ வாக்கிப்படி கணிக்கிடப்பட்ட அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மேசராசிக்காரங்க பார்த்துட்டு தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் குரு பயிற்சி வெவ்வேறு விதமான பலன்களை அளிக்கும் ஸோ அதனால் ஒவ்வொரு ராசிக்காகவே நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து ராசிக்கு பார்க்கலாம் குரு பயிற்சியால் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வர மேசராசிக்காரங்க உங்களுக்கு குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறாரு அப்படிங்கிறத வாக்கியப்படி பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை அறிந்து அதற்கேற்ப வாழ்வை அமைத்து கொண்டு சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றி முன்னேற துடிக்கிறவங்க நீங்க அதாவது மேசராசிக்காரங்க நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு தற்போது வர பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பத்தாவது இடத்துல அமர்ந்து பலன்கள் தந்து கொண்டிருந்த குரு பகவான் உங்கள் முயற்சிகள் எல்லாம் முட்டுக்கட்டைகளை போட்டு கொண்டிருந்திருக்கிறாரு அதாவது எல்லாம் முட்டுக்கட்டைகளாக போட்டு கொண்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பனிசுமையில் பனிசுமை அதிகரித்ததோடு இல்லாமல் தேவையற்ற பளி சொற்களை கேட்க வைத்திருப்பாரு ஸோ இத்தனை நாள் இதை தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குரு பகவான் அவர் இடத்துல இருந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பார் ஸோ இனி அந்த நிலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மாறப்போகுது குரு பகவான் வருகிற நவம்பர் பதிமூணாம் தேதி முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை உங்கள் ராசிக்கு பதினோராம் வீடான கும்பத்துக்குள்ளே பிரவேசம் செய்ய இருக்கிறாரு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் திறமைகள் வந்து இனி பழிச்சிடும் இதுவரை பதுங்கி இருந்த நீங்க புதிய வெளிச்சத்துக்கு வருவீங்க சின்ன சின்ன வேலைகளை கூட நினைத்தபடி முடிக்க முடிவில்லையே என்று தவிர்த்த உங்களோட நிலை இனி மாறும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால பணவரவில் இருந்த தடைகள் உங்களுக்கு அகலும் கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு கிடைக்கும் முக்கிய பிரமுகர்களின் நட்பு உங்களுக்கு இனி கிடைக்கும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலகும் குழப்பங்கள் நீங்கி எல்லா விஷயங்கள்லேயும் தெளிவு பிறக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த வருத்தங்கள் கசப்புகள் எல்லாம் இனி நீங்கும் உங்கள் உடன்பிறப்புகளின் திருமணத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் தாமதங்கள் நீங்கும் ஸோ குரு பகவானால் இப்படிப்பட்ட பல நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கப்போகுது மெயினாக குரு பகவானோட பார்வ பலன்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க குரு பகவானோட பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான மிதுனத்தில் கிடைக்குது இதனால் இளைய சகோதரர்கள் வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் வருத்தங்கள் உங்களுக்கு நீங்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க உங்கள் பெயர் புகழ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகரிக்கும் அதே போல் சிம்மத்தில் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களை வந்து பார்க்குறாரு இதனால் இல்லைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிப்பாகும் அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாரிசை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வாரிசு உண்டாகும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் இதுவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிதிர்ஜ சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கி அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமான முடிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ராசிக்கு ஏழாம் வீடான புலாமல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குரு பகவான் உங்கள்ட்ட வந்து பார்ப்பார் அதனால் மனதில் இருந்த சிக்கல்கள் சோர்வு முதலியன முடிவுக்கு வரும் உற்சாகமாக காணப்படுவீங்க செயல்களை விரைந்து முடிப்பீங்க எதிர்பாராத பொருள் வரவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் குருவோட பார்வையால் இந்த பலன் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ குரு பகவானுடைய சஞ்சார பலனை இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நவம்பர் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை குரு பகவானுடைய முத சஞ்சார பலனை பார்க்கலாம் இந்த டைமில் குரு பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ஸோ இதனால் போட்டி பந்தயங்களில் அந்த நட்சத்திரக்காரர்கள் அதாவது மேசா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறுவீங்க எதிர்பாராத பணவரவு வாய்க்கும் புனிந்து சில முடிவுகளை எடுப்பீங்க அதனால் நன்மை உண்டாகும் இதுவரை தயங்கி தயங்கி பேசி கொண்டிருந்தவர்கள் பேச்சில் ஒரு தீர்க்கமும் உறுதியும் தென்படும் புதிய வீடுமனை வாங்கும் விஷயங்கள் சாதகமாகும் பழைய சொத்தை நல்ல விலைக்கு விற்ற லாபம் பார்ப்பீங்க இடையே நல்ல புரிதல் உண்டாகும் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க வழக்கு விஜயங்களில் உங்கள் பக்கம் தீர்ப்பாகும் கவலைப்பட வைத்த தாயாரின் உடல்நிலை இந்த டைம் சீராகும் உறவினர்களுடைய அன்பு தொல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையும் ஸோ மொத்தத்தில் இந்த பர்டிகுலராக அந்த மாதம் வரையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது நடக்கும் அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அப்போ குருவோட சஞ்சாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதய நட்சத்திரத்தில் இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு அந்த டைம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள்ளே வீண் சந்தேகம் போட்டி மனப்பான்மை ஆகியவற்றை தவிர்ப்பது அந்த டைம் அவசியம் விட்டு கொடுத்து போவதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடர முடியும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அந்த டைம் கூடுதல் கவனம் செலுத்தணும் ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி இருக்கும் அடுத்ததாக ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து சரியாக பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவான் வந்து தன் சொந்த நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்வார் ஸோ அந்த டைம் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் மேற்கொள்வீங்க குழந்தை பாக்கிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் அதே போல் அந்த நேரத்தில் புண்ணியத்தலங்களுக்கு சென்று இறை வழிபாடுகளை வேண்டுதல்கள் எல்லாமே வந்து நிறைவேற்றுவீங்க அந்த ஒரு சக்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ குருவோட சஞ்சாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சரியாக வந்து பதிமூணாந்தேதி தொடங்கி அடுத்த வருடம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இப்படி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பகவானோடைய சஞ்சார பலம் வாக்கிப்படி இருக்கப்போது இதே போல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வியாபாரிகளுக்கு இதுவரை மந்தமாக இருந்த விற்பனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சூடுபிடிக்கும் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க தொழிலை விரிவாக்க புதிய முதலீடுகள் செய்வீங்க கடை அல்லது தொழில் இடத்தை புதிய இடத்துக்கு மாற்றுவீங்க அதே போல் பணியாளர்கள் உங்கள் மனப்போல் நடந்து கொள்வாங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க இதுவரை ஒத்துழைக்காமல் இருந்த பங்குதாரர் தற்போது தன் தவற்றை உணர்ந்து அவங்களே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உதவிகளை வந்து செய்வாங்க ஸோ வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அதே போல வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் தொள்ளத்தந்த மேல் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுவாங்க பதவி உயர்வு சம்பள பாக்கிய ஆகியன உங்களுக்கு கைக்கு வரும் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும் சும குறையும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வரும் அயலாட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் அதே போல் கலைஞர்களாக இருக்கவங்க அத்தனை பேத்துக்கும் ஒரு பொன்னான நேரமாக இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்கள் வாசலை வந்து தட்டும் பழைய பொழிவை பார்த்திங்கன்னு வச்சிங்களே பெறுவீங்க அதே போல் இந்த குரு பயிற்சியில் இதுவரை தடுமாற்றத்தோடு இருந்த உங்களை பார்த்தீங்கன்னு தாங்கி பிடித்து வெற்றி பாதையில் குரு பகவான் நடத்துவார் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இத்தனை இதையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் தசபுத்தி சரியா இருக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து தசபத்தி சரியா இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் வந்து ட்ரை பண்ணுங்க அதாவது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும் வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆதரவு இல்லாமல் தவிக்கும் முதியோர்களுக்கு உங்களாலான உதவிகளை வந்து செய்யணும் குருவோட அருள் பார்த்தீங்கன்னு பரிகாரம் உபகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நான் சொன்ன அத்தனை நல்ல பலன்களையும் பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் தசபுத்தி சரியாக இல்லாமல் இருந்தால் கூட இந்த பரிகாரம் செய்கிறதன் மூலியமாக தசபுத்தி சரியாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னு நான் சொன்ன குரு பலன் வந்து கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னு இப்படி தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது ஸோ சரியாக குரு பகவானோட பார்வை குரு பயிற்சி வந்து சரியாக அந்தந்த மாதத்தில் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கும் அப்போ எப்படியெல்லாம் பலன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குருபேட்சியில் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக டீட்டெய்ட்டாக வாக்கியப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ மேசை ஆசிக்காரங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நான் இதில் சொன்னது போல் நடந்துக்குங்க இந்த தகவல்களை உங்களை போல் எல்லா மேசகிற ஆசிக்காரங்களுமே தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று ஒன்று இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேசுகிற ஆசிக்காரங்க வாக்கிப்படி அவங்களுக்கு என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சு அவங்களும் வந்து சந்தோஷமாவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இதை ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரப்போது அப்படிங்கிற வாக்கியத்தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து முடித்த உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அதை பண்ணிங்கன்னா தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தாள்களையும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்